வீடியோவை பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. நாங்குநேரி மற்றும் விக்கிரவாண்டி ஆகிய இரண்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தல்களில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரித்து வருகிறோம். இரண்டு சட்டமன்ற தொகுதிகளிலும் செயல் வீரர்கள் கூட்டத்தை நடத்தி முடித்திருக்கிறோம். 14ஆம் தேதிக்கு பிறகு ஒரு நாள் விக்கிரவாண்டியிலும் ஒரு நாள் நாங்குநேரியிலும் திமுக மற்றும் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட இருக்கிறேன். அதற்கான தேதி பின்னர் அறிவிக்கப்படும். மேகதாதுவில் அணை கட்டுவதற்கான முயற்சியில் கர்நாடக அரசு மீண்டும் தீவிரமாக களமிறங்கியிருப்பது தெரிய வருகிறது. மத்திய அரசுக்கு அனுமதி கேட்டு கடிதம் எழுதியிருப்பதாக தகவல்கள் கூறுகின்றன. மத்திய அரசு அதற்கான அனுமதியை வழங்காது என்று நம்புகிறோம், வழங்கக்கூடாது. மேலும் இரு மாநிலங்களுக்கு இடையிலான சிக்கல்களை அது கூர்மைப்படுத்திவிடும். ஆகவே வழங்கக்கூடாது என்று விடுதலை சிறுத்தைகளின் சார்பில் மத்திய அரசுக்கு வேண்டுகோள் விடுக்கிறோம். இது தொடர்பாக தமிழக அரசு விழிப்பாக இருந்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். உடனடியாக மத்திய அரசை அணுகி உரிய அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். நீதிமன்றத்திலே வழக்குகள் இருந்தாலும் அரசியல் ரீதியாக சில நேரங்களில் மத்திய அரசு தமிழ்நாட்டுக்கு எதிரான முடிவுகளை எடுக்க வாய்ப்பு இருக்கிறது, எடுத்திருக்கிறார்கள். கடந்த காலங்களில் அதற்கான சான்றுகள் உள்ளன. எனவே தமிழக அரசு விழிப்பாக இதில் உரிய முடிவை உரிய காலத்தில் எடுக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் வலியுறுத்துகிறது. ஆளும் கட்சியினர் எப்போதும் தமக்குள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி இடைத்தேர்தல்களில் வெற்றி பெறுவதற்கான அனைத்து முயற்சிகளையும் மேற்கொள்வார்கள் என்பது அனைவரும் அறிந்த உண்மை. அப்படி விக்கிரவாண்டியிலும் நாங்குநேரியிலும் தற்போது ஆளும் கட்சி அதிமுக தீவிரமான முயற்சிகளில் ஈடுபட்டு வருவதை அறிவோம். ஆனாலும் அதையெல்லாம் தாண்டி திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை வலுவாக உள்ளது. மக்களிடையே அதிமுக பிஜேபிக்கு எதிரான ஒரு அலை வீசுகிறது. இந்த இரண்டு சட்டப்பேரவைத் தொகுதிகளிலும் கட்டாயம் திமுக கூட்டணி வெற்றி பெறும். தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகள், புரட்சியாளர் அம்பேத்கருடைய சிலைகள் அவமதிப்பு, அவருடைய ஓவியங்கள் சேதப்படுத்துதல் போன்ற நடவடிக்கைகள் நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தமிழக அரசு இதை வேடிக்கை பார்த்து வருவது சமூக நல்லிணக்கத்திற்கு எதிராக முடிந்துவிடும். மேலூர் அருகே மீண்டும் இப்படி ஒரு அநாகரிகம் அரங்கேறியிருக்கிறது. உலக நாடுகளே மதிக்கும் போற்றும் உன்னத தலைவர் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை தமிழகத்தில் தொடர்ந்து வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவுக்கு அவமதிக்கும் போக்கு தலை தூக்கியிருக்கிறது. மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இப்படிப்பட்ட அவமதிப்புகளை அனுமதிக்கக்கூடாது. தேசிய தலைவர்களில் ஒருவர், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வகுத்தவர், அவருடைய சிலைகளுக்கோ ஓவியங்களுக்கோ அவமதிப்பு செய்யக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும், வன்கொடுமை தடுப்புச் சட்டத்தை தீவிரமாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. நேற்று கீழடியில் தொல்லியல் துறையினர் மேற்கொண்டிருக்கிற அகழாய்வுப் பணிகளை நேரிலே பார்த்தேன், பார்வையிட்டேன். தமிழினத்தின் தொன்மை நாகரிகத்தை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. உலக அரங்கில் தமிழனுக்கு தலைநிமிர்வை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏறத்தாழ 2600 ஆண்டுகளுக்கு முன்னால் தமிழர்கள்
நனிநாகரிகத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். கட்டடக் கலையில் சிறப்பு பெற்று விளங்கியிருக்கிறார்கள். நீர்ப்பாசன நுட்பத்தை நுணுக்கத்தை அறிந்து வைத்திருக்கிறார்கள். கல்வி அறிவு பெற்றவர்களாக விளங்குகிறார்கள். சாதி மதம் என்கிற அடையாளம் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கான அடையாளங்கள் சான்றுகள் கிட்டியிருக்கின்றன என்று தொல்லியல் வல்லுநர்களின் அறிக்கை உணர்த்துகிறது. இது ஒவ்வொரு தமிழனுக்கும் தலை நிமிர்வை தருகிற ஒரு அடையாளம். இந்த பணிகளை விரைந்து கீழடியை சுற்றியுள்ள கொந்தகை மற்றும் அதை ஒட்டியுள்ள பல்வேறு பகுதிகளில் ஏறத்தாழ 110 ஏக்கர் பரப்பளவில் இத்தகைய புதைபொருள் இருப்பதாக அறிந்திருக்கிறார்கள். ஆகவே அடுத்தடுத்த ஆய்வுகளை அகழாய்வுகளை மேற்கொள்வதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். மத்திய அரசை சார்ந்திருக்க வேண்டியதில்லை, அதற்காக காத்திருக்க வேண்டியதில்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் தமிழக அரசுக்கு சுட்டிக்காட்டி வேண்டுகோள் விடுக்கிறது.